हलो फ्रेंड्स वेलकम टू पूंगुडी चैनल नाम सीक्रमा सेय्यकूडिय ओरु स्वीट रवा केसरी सामी की नैवेद्यम पण्रदुक्कुम इल्ले दिडीर्नु नम्म वीट्टुक्कु गेस्ट वंदांगन्ना नम्म फास्टा सेय्यकूडिय ओरु स्वीट वंदु इंद रवा केसरी इप्पो रवा केसरी सेय्यरदुक्कु तेवैयान पोरुट्कल एन्नेन्नंगिरद पार्क्कलाम अरै कप रवा एडुत्तिरुक्किरेन् इंद अरै कप रवैक्कु ஒரு கப் தண்ணி தேவைப்படும் முக்கால் கப்பு வெல்லம் எடுத்துருக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ஜீனி வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லைனா கருப்பட்டி வேணாலும் எடுத்துக்கலாம் 2 டீஸ்பூன் நெய் தேவையான அளவுக்கு முந்திரியும் திராட்சையும் சிட்டிகை அளவு குங்குமப்பூவை தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க இல்லைனா ஃபுட் கலர் வேணாலும் கரைச்சி வச்சுக்கலாம் ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 டீஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நெய் உருகிருச்சு இதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப கருக விட்டுறாதீங்க ரொம்ப வெள்ளையாகவும் இருக்க வேண்டாம் நல்லா கோல்டு கலராக வந்த உடனே நாம் எடுத்து வச்சுருக்கிற கிஸ்மிஸ் பழத்தையும் போட்டுடலாம் எல்லாத்தையும் ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக இந்த நெய்யிலேயே நாம் எடுத்து வச்சுருக்கிற ரவையை போட்டு வறுத்துக்கலாம் அரை கப் ரவை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்கள் நெய்யில் நல்லா ரோஸ்ட் ஆகிருச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு ரொம்ப கலர்லாம் மாறக்கூடாது இந்த மாதிரி வறுத்துட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் தண்ணியை சேர்க்கலாம் இந்த ஒரு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் அரை கப் ரவைக்கு ஒரு கப் தண்ணி நல்லா ரவை வேகட்டும் ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும் இந்த தண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆயிடுச்சு பாருங்கள் ரவையும் நல்லா வெந்துருச்சு இதை போல் ரவை வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துடலாம் இந்த சூட்லேயே வெல்லம் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மெல்ட் ஆகிரும் இதுக்கும் ஒரு 2 நிமிஷம் ஆகும் கம்ப்ளீட்டாக வெல்லம் வந்து உங்களுக்கு கரைஞ்சிருச்சு இப்போது ரவா கேசரி கிட்டத்தட்ட ரெடி ஆகிருச்சு கடைசியாக நாம் எடுத்து வச்சுருக்கிற ஃபுட் கலரையோ இல்லை குங்குமப்பூவையோ இதில் சேர்த்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம் வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சிட்டிகை அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரவா கேசரி ரெடி ஆகிருச்சு ஒரு கப்பை எடுத்து வச்சு அந்த கப்பில் நம்ம இதை போடலாம் இந்த கப்பை வந்து நம்ம கவுக்கணுன்னா இதில் ஒரு ஸ்பூன் நெய்யை தடவிட்டு அதுக்கப்புறமாக கேசரியை சேர்க்கலாம் இந்த ரவா கேசரியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இன்னும் மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் நான் இன்றைக்கி சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்காக இந்த ரவா கேசரி செஞ்சுருக்கிறேன் இதுவரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் தேங்க்யூ